சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் எடுக்க கேஜிஎஃப் பட நிறுவனம் தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு வரோம். இப்போ நம்ம கேள்விப்பட்ட அந்த செய்தி வந்து பிரமிக்க வைக்கிதுங்க. ஏன்னா அவங்க ஒரு பிரம்மாண்டமான பட நிறுவனம் அப்படிங்கிறது தெரியும். ரஜினியை நம்பி 3000 கோடி செலவு செய்ய காத்திருக்கும் தயாரிப்பு நிறுவனம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதற்கு திட்டமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து 3000 கோடி செலவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பிரபல தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகிருக்கின்றது. அதாவது கன்னட திரைப்படமான கேஜிஎஃப் கந்தாரா படங்கள்லாம் இயக்கின அந்த கும்பல் அந்த ஃபிலிம்ஸ் தான் இப்போ பண்ணுறாங்கங்க. பயங்கர சர்ப்ரைஸாக இருக்க, 3000 கோடியா, 3000 கோடி பட்ஜெட் அப்படின்னா கலெக்ஷன் அப்போ இது வேறு லெவலில் இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு தயாராக இருக்கு. அதனால தான் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இமிடியட்டாக, ஏன்னா அவர் வந்து இப்போ அங்கே தான் மங்களூரில் தான் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால இமிடியட்டாக சந்தித்து பேசியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கங்க. யோசிச்சு பாருங்க, 3000 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க, அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா ஐயோ அன்பிலீவபுளாக இருக்குங்க. நினைக்கும் போதே